சிவகங்கை கலெக்டர் அலுவலகம் 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. இதன் தரைத்தளம் மற்றும் 2 மாடி கட்டிடங்களை பல ஆண்டுகளாக பராமரிக்காமல் பொதுப்பணித்துறை கைவிட்டது. கலெக்டர் டிஆர்ஓ அறைகளை மட்டும் பராமரிக்கின்றனர். கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டு காணப்படுகிறது. மேற்கூரையில் சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து தலையில் விழுகிறது. இந்நிலையில் முதல் தளத்தில் உள்ள கழிப்பறை கோப்பையுடன் உடைந்து கீழே விழுந்தது. கழிப்பறை கதவு திறந்தே கிடக்கிறது. உயிர்காவு ஏற்படும் முன் கலெக்டர் அலுவலக கட்டிடத்தில் புனரமைப்பு பணிகளை துவக்க வேண்டுமென கலெக்டர் அலுவலக ஊழியர்கள் வலியுறுத்தினர்.